ಮಹನೇ ಹನುಮಂತ, ಯಮದ ಪ್ರಭುವೇ ನೆಲೆ ಎನ್ನ ಮಾತಾ, ತಾಮ್ ಇಂಗು ವನತ್ತಿಲುಂ ಪ್ರಭು ಮಾಳಿಗೆಯಲ್ಲೂ ಉಳ್ಳಾರ್. ವೇರುಪಾಡು ಅದುವೇ, ಅವರ್ ಮಾಳಿಗೆಯಲ್ ಇರಂದು ವನವಾಸಿದಾನ್. ಮಾತಾ, என் சங்கடத்தை என்னவென்று கூறுவேன். இதை எவரிடமும் நான் கூற இயலாது. தம்மை தரிசித்ததையும் கூற இயலாது, உரையாடியதையும் கூற இயலாது. இது சங்கடம் ஆகாது வாயு புத்திரனே, இது காலத்தின் கொடுமையாகும். ஆம் மாதா, தாம் உரைத்தது சத்தியமே. எந்த அனுமான் தாம் குறித்த விவரம் அறிய சமுத்திரத்தை கடந்து லங்கா நகரை அடைந்தானோ அந்த அனுமந்தன் இன்று காலத்தால் கட்டுண்டு கிடக்கிறார். தாம் இங்கு இருப்பதை நான் அறிந்த பின்பும் எவரிடமும் உரைக்கவும் இயலாது, நடப்பதை தடுக்கவும் இயலாது. இதை எண்ணி நீ வேதனை கொள்ள அவசியம் எதுவும் இல்லை மகனே அனுமந்தா. இனி நிகழவிருப்பவை அனைத்தும் என் சுவாமியின் எண்ணப்படியே நிகழும். மாதா, நான் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. மகனே அனுமந்தா, என்னை குறித்து எவரிடமும் எவ்விவரமும் நவிழ வேண்டாம். நான் உறுதியளிக்கிறேன் மாதா, தமது இந்த தாசன் என்றும் தன் கடமையிலிருந்து தவற மாட்டான். ஆசீர்வதியுங்கள். என் சீதையை நினைத்து என் உள்ளம் வேதனை கொள்கிறது. என்னென்ன சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாளோ அந்த இரு ரிஷிகுமாரர்களும் எனது சீதையை குறித்து மேலும் சில விவரங்கள் கூறியிருந்தால் கூட என் மனம் பதைத்திருக்காது. தற்போது அவள் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்கிறாள் என்று கூறியிருந்தால் என் மனம் அமைதி கொண்டிருக்கும். பணிகிறேன் பிரபு. ஹனுமான், சேர்ப்பித்தாயா? ஆம் பிரபு, நான் இரு பாலகர்களையும் மகரிஷி வால்மீகியின் ஆசிரமத்தில் சேர்ப்பித்தேன். எனினும் பிரபு, உள்ளத்தில் உள்ளதை உரைக்கிறேன். அவ்விரு பாலகர்களையும் தாம் சந்தித்த கணம் முதல் தாம் பெரும் விசனத்தில் ஆழ்ந்துள்ளீர்கள். இல்லை அனுமான், விசனம் ஏதும் இல்லை. சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் சீதையின் கதையை எண்ணி கவலையில் ஆழ்ந்துள்ளேன். அவள் நிலை என்ன? பிரபு, மாதா சீதையின் இருப்பிடத்திற்கான பதில் என்னிடம் உள்ளது. எனினும் நான் கட்டுண்டு இருக்கிறேன். மாதாவின் கரமிட்டு உண்டவன் மாதாவிடம் வாய் திறவா வாக்கிட்டு வந்துள்ளேன். அவர் நிலை குறித்து கூற இயலாமல் தம்முன் சிலையாக நிற்கிறேன். ஹனுமார், மகரிஷி வால்மீகி முக்காலமும் உணர்ந்தவர். என் சீதையின் நிலை குறித்து நிச்சயம் அவர் அறிந்திருப்பார். ஏனெனில் அவர் என் வாழ்க்கையின் மொத்த சரிதத்தை அப்பாலகர்களுக்கு கற்பித்துள்ளார். ஆம் பிரபு, மகரிஷி வால்மீகி ஞான திருஷ்டி உடையவர். சிருஷ்டியில் நிகழக்கூடிய சகலமும் அறிந்தவர். அனுமா, நாளை மகரிஷி வால்மீகியை சந்தித்து அவரிடம் இச்செய்தியை அளித்து வா. அஸ்வமேத யாக பூர்த்திக்காக மரியாதையோடு அவருக்கு அழைப்பு விடுத்து வா. ஆணைப்படியே பிரபு. பிரபு, தங்கள் அனுமானத்தை அனுமான் ஆமோதிக்கிறார்.
மகரிஷி வால்மீகி அனைத்தையும் அறிந்தவர். மாதா இச்சமயம் அவர் ஆசிரமத்தையே மனையாக கொண்டுள்ளார். எந்த இறைவா, என்னை சோதிக்க காரணம் என்ன? அஸ்வமேத யாகத்தை சோபிக்க என்னை அழைப்பது ஏன்? இச்சமயம் நான் அயோத்தியா செல்ல இயலாது. காலத்தின் ஜாலம் நிகழ்த்தும் இம்மாயத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்வது உசிதமாகாது. விளையாட்டை நிகழ்த்துபவர் தாம், நிகழ்த்தும் இருவரும் தமது புதல்வர்களே. இந்த சரிதத்தின் இறுதியினில் உறுதியான ஒரு பெரும் ரகசியம் வெளிப்படும். நிதர்சனத்தை வெளிக்கொணரும் சுதர்சனதாரியே, லவ குசனியை இதற்கு சூத்திரதாரியாக்குங்கள். பிரபு, இக்காவி ஏற்றவனை கரையேற்றுங்கள். இன்றே நான் ஆசிரமத்தை அகன்று செல்ல வேண்டும். அயோத்தியாபதி ஸ்ரீராமரின் அன்பு அழைப்பு என்னை அடையும் நிலை நேர்ந்தால் பண்போடு அதை ஏற்காமல் இருக்கலாக. அந்த அழைப்பிற்கு மரியாதை அளிக்கும் விதமாக என் பாதை அயோத்தியை அடைந்தே தீர வேண்டும். ரிஷிகளே, நான் மகரிஷிகளுக்கு அழைப்பை அளிக்கவே வந்துள்ளேன். வாயுமைந்தரே, ஏதேனும் விசேஷ நிகழ்வா? ரிஷிகளே, அயோத்தியாபதி பிரபு ஸ்ரீராமர் அஸ்வமேத யாகம் நிகழ்த்துகிறார். யாக பூர்த்தியில் மகரிஷி அவர்களும் கலந்து கொள்வதை எமது பிரபு பாக்கியமாக எண்ணுகிறார். இருப்பினும் மகரிஷிகள் இவ்விடம் இல்லையே. அவர் பிரிதொரு விசேஷ நோக்கத்துடன் இங்கிருந்து பயணம் சென்றார். ரிஷிகளே, மகரிஷிகள் பயணம் சென்றிருப்பது எங்கென்று தம்மால் கூற இயலுமா? அதை குறித்த தகவல் இங்கு எவரிடத்திலும் இல்லை. அதை அவர் வெளியிடவில்லை. குடிலுக்குள் செல்லுங்கள். என்ன காரணம்? நேர்ந்ததை கூறுங்கள். எங்களது வாத்தியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். தாமதை குடிலுக்குள் தேடுங்கள், நாங்கள் வெளியே தேடுகிறோம். பணிகிறோம் வாயுமேந்தரே. அழியா புகழ் பெறுங்கள். தாம் ஆசிரமம் வர காரணம் என்ன? உங்கள் இருவரையும் மற்றும் மகரிஷிகளையும் இங்கிருந்து அழைத்துச் செல்லவே வந்தேன். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக என்னால் அவர்களை தரிசிக்க இயலவில்லை. ஆம், குருதேவர் பயணம் சென்றுள்ளார். தாம் எங்களை அழைத்து செல்லுங்கள். நீங்கள் இருவரும் உங்கள் மாதாவிற்கு என்னை அறிமுகம் செய்ய மாட்டீர்களா? மாதா இச்சமயம் பூஜையில் இருப்பார்கள். அவரால் தம்மை காண இயலாதே. அத்துடன் எங்களுக்கும் தாமதமாகின்றது. அரண்மனை செல்ல தாமதம் நேர்ந்தால் மகாராஜா கவலையில் ஆழ்ந்து விடுவார். நீங்கள் கூறுவதும் சரிதான். இன்று சந்திக்கவில்லை என்றால் என்ன, பின்னொரு தினம் வந்து அவரை மீண்டும் தரிசிக்கிறேன். வாருங்கள். இல்லை இல்லை, தாம் இங்கு காத்திருங்கள். எங்களது வாத்தியங்களை எடுத்து வருகிறோம். வரவேண்டும் வாயுமைந்தரே, சிறிது இளைப்பாருங்கள். ஆகட்டும், வாருங்கள். மாதா, எங்கள் வாத்தியங்கள் கிடைத்து விட்டனவா? ஆம், இவை குடிலுக்குள் தான் இருந்தன. மாதா, எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். இன்றுதான் அயோத்தியில் ஸ்ரீ ராமர் சரிதத்தை நிறைவு செய்ய உள்ளோம். சென்று வாருங்கள். என்றும் எனது ஆசிகள் உங்கள் இருவருடன் நிலைத்திருக்கும்.
மாதா, எங்கள் வாத்தியங்கள் கிடைத்து விட்டனவா? ஆம், இவை குடிலுக்குள் தான் இருந்தன. மாதா, எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். இன்றுதான் அயோத்தியில் ஸ்ரீ ராமர் சரிதத்தை நிறைவு செய்ய உள்ளோம். சென்று வாருங்கள். என்றும் எனது ஆசிகள் உங்கள் இருவருடன் நிலைத்திருக்கும். சுமந்திரரே, ரிஷிகுமாரர்களும் வரவில்லை, அனுமந்தனும் வரவில்லை. இச்சமயம் அனுமன் மகரிஷி வால்மீகியோடு அயோத்தியை அடைந்திருக்க வேண்டுமே. மகாராஜா, அனுமந்தர் எப்போதும் எப்பணியிலும் தாமதிப்பதில்லை. அவர் தம் கடமை உணர்ந்தவர். எந்த க்ஷணமும் இங்கு வரலாம். அனுமான், மகரிஷி வால்மீகி எங்கே? வரவில்லையா? பிரபு, மகரிஷிகள் பிரிதொரு பயணத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர் தற்சமயம் சென்றிருக்கும் இலக்கையும் எவரும் அறியார். ராமா, லவனும் குசனும் ராமசிரதத்தை பாட கேட்க அயோத்தியின் பிரஜைகள் அனைவரும் அவளுடன் காத்திருக்கிறார்கள். தாம் இந்த இரு பாலகர்களுக்கும் பாட அனுமதி அளிக்க வேண்டும். ராமசரிதத்தை தொடர்ந்திட இவர்களுக்கு அனுமதி தாருங்கள். லவகுஷர் கவர்ந்தனர் அனைவரின் இதயத்தை. ராமரின் கதை யாவரும் அறிந்தது, இனி வரும் கதை கேட்டிட வேண்டும். துணிதி தூயவளவளது விதி
சிறந்தோர் அறிஞர் அவையில் கூடியுள்ளீர். ராஜதானியில் நாரிமணிகள் மகிமை அறிந்து நிறைந்துள்ளீர். இம்மகாராணி மகிமை பெருமை உணர்ந்தோம். அங்கே காணினை கைவிடப்பட்ட ராணியும் குறையின்றியே வாழ்ந்தார். போனந்தா
எங்கள் வணக்கத்தை ஏற்க வேண்டுகிறேன் அயோத்தியபதியே. நாங்கள் தம் வழி வந்தவர்கள், அயோத்தியாதிபதி ஸ்ரீராமர் மற்றும் மாதா சீதையின் புதல்வர்கள் லவன் மற்றும் குசன். எனில் இவர்கள் நமது ராஜகுமாரர்கள், அயோத்தியின் அரியணை ஏற பிறந்தவர்கள். தம் புதல்வர்களை தாம் ஏற்க வேண்டும் மகாராஜா. இவர்கள் கூற்று உண்மை என நாம் எவ்வாறு நம்ப இயலும்? பாலகர்கள் வார்த்தையே சத்தியம் என நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? ஆம், மகாராணியார் இங்கில்லை, அவர்கள் வந்து கூறினால்தான் இது நிரூபணமாகும். ஆம், மகாராணியார் வருவது மிகவும் அவசியம். ஏனெனில் லவணம் குசனும் கூறுகின்ற எதுவும் சத்தியமில்லாது போனால் என்ன விந்தை பிரபு? ஸ்ரீராமர் ஒரு தந்தையாக தமது தனையர்களை ஏற்கவில்லையா? அவர்களை மார்புற தழுவி அரவணைக்கவில்லையா? இதை அவரது துணைவியார் சீதா தேவி அறிய நேர்ந்தால் அவர் மனம் இந்த சோதனையினால் வேதனை கொள்ளாதா? அந்த மாதரசியின் மனம் துன்பக் கடலில் ஆழ்ந்து விடாதா? அதிர்ச்சியூட்டும் இந்த தகவலானது சீதையை எட்டுவதற்கு முன்பாக திக்கெட்டும் அதிரும் இந்த செய்தியினால் அனர்த்தம் ஏதும் நிகழும் முன்பு நேரத்தை வியர்த்தமாக்காமல் நான் ஆச்சிரமம் திரும்புவது அவசியம். ராமச்சந்திரரிடம் ஒரு பிரத்யேக வினாவினை எழுப்ப வேண்டும். என்ன வினாது? சீதா தேவி பவித்ரமானவர் என்று அறிந்திருந்த பின்பும் அவர்களை தியாகம் செய்வதற்கு ஸ்ரீராமர் முற்பட்டது ஏன்? எந்த ஒரு இடத்தில் நிர்மல இதயம் கொண்ட ஸ்திரீ அவமதிக்கப்பட்டாலோ அவ்விடம் நாங்கள் தங்குவது உசிதமானதல்ல.
ராமா, நீ உனது மைந்தர்களை ஏற்க மறுத்தது ஏன்? எச்செல்வத்தை இத்தனை காலத்திற்கு பின் நீ அடைந்தாயோ, அதை நீ ஸ்வீகரிக்க ஏன் மறுத்தாய்? ஓர் தந்தையாக அவர்களை நீ காணவும் இல்லையே. அவர்கள் உனது சந்ததியினர். அவர்கள் இருவரும் உனது அம்சமே ராமா. முதல்வன் அலனி, முதல்வர்களை ஏற்காமல் அச்சிறுவர்களை உன் சத்துருக்களாக எண்ணுவது போல் நடந்து கொண்டாய். அவர்கள் தமது பிதாவின் தீர்மானத்திற்கு காத்திருந்தார்கள். துணை நின்று ஏற்காமல் தவிர்த்து வந்தாயே. பதில் கூறு ராமா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? எங்களுக்கு விடையளி. உன் இதயம் எங்கும் தீரம் நிறைந்ததால் ஈரம் காய்ந்ததா? அவர்கள் இருவரையும் அரவணைக்காமல் ஏன் உனது இதய கதவுகளை அடைத்தாய்? அடைக்காது இருந்திருப்பேன். அவர்கள் என் புதல்வர்கள் அல்லவா மாதா? அன்பு புதல்வர்களை நெஞ்சார தழுவும் இன்பத்தை எவர்தான் தவிர்ப்பார்கள் மாதா? எத்தகப்பன் மறுக்க இயலும்? பிறகு ஏன் அவர்களை ஏற்க தவறினாய் ராமா? அதுவே எனது விதி மாதா. அது என்னை கட்டுப்படுத்தாது ராமா. இனி நான் செய்ய வேண்டியதை எப்பொழுதோ தீர்மானித்து விட்டேன். சீத்தை வனம் போகும் போது தடுக்கும் மனம் என்று நின்றிருந்தேன். அப்பிழை இனியும் தழைக்க நான் அனுமதியேன். எனது இந்த நிலை குறித்து தனது கருவில் எனக்கு உரு கொடுத்த எனது மாதாவும் அறிய மறுப்பது ஏன்? அரச தர்மத்தையே வாழ்வின் அங்கமாக ஏற்றவன் நான். அதற்கு பங்கம் ஏதும் விளையாமல் பரிபாலனம் செய்வது என் கடமை. அதற்காக என் புதல்வர்களை தியாகம் செய்ய நேரிடணும். சரி. சீத்தை வனம் போகும் போது தடுக்கும் மனம் என்று நின்றிருந்தேன். அப்பிழை இனியும் தழைக்க நான் அனுமதியேன். எனது இந்த நிலை குறித்து தனது கருவில் எனக்கு உரு கொடுத்த எனது மாதாவும் அறிய மறுப்பது ஏன்? அரச தர்மத்தையே வாழ்வின் அங்கமாக ஏற்றவன் நான். அதற்கு பங்கம் ஏதும் விளையாமல் பரிபாலனம் செய்வது என் கடமை. அதற்காக என் புதல்வர்களை தியாகம் செய்ய நேரிடணும். சரி. அண்ணா, வேறெண்ணம் கொண்டிருந்தேன். நாம் தான் தனது புதல்வர்கள் என்ற உண்மையை தந்தை அறிந்து கொள்ளும் நிலையில் அவர் நம் இருவரையும் கண்டு பரவசம் கொள்வார் என்றும் நெஞ்சார அணைப்பார் என்றும் எண்ணினேன். ஆம் லவா, நானும் அவ்வாறுதான் எண்ணினேன். தந்தை நம் வீர தீரத்தை எண்ணி ஆனந்தம் கொண்டிருக்க வேண்டும். மாதாவை குறித்தும் அவர் வினவி இருக்க வேண்டும். அவ்வாறு எதுவும் நிகழவில்லையே. மாதாவை குறித்தும் அவர் வினவவில்லை, நம்மையும் ஏற்கவில்லை. நாம் இருவரும் அறியாமையில் ஏதோ பிழை செய்திருக்கிறோம். பாலகர்களே, பிள்ளைகள் நீங்கள் பிழை இழைக்கவில்லை. Thank you.
கண்களால் உங்களை காண்பதற்கு நான் கொண்ட தவிப்பை நீங்கள் அறிவது இயலாது. முதல் முறையாக உங்கள் இருவரையும் நான் பார்த்த கணம் அகத்தில் ஒரு கருத்து எழுந்தது. நீங்கள் எனது பந்தங்கள் என்ற பாசம் பெருகியது. ஆயினும் நீங்கள் இருவரும் இதயம் கல்லாக கொண்டவர்கள். தம் பாட்டிகள் மீது பரிதாபம் எழவில்லையா? வெந்தை மைந்தர்கள் உங்களை ஈன்றெடுத்தவள். எங்கள் சீதை என்பதை மறைத்து எய்தீர்களே. ஏன் பிள்ளைகளே, எங்களிடம் உண்மை மறைத்த காரணம் என்ன? உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற பெரும் ஆவல் எங்கள் உள்ளத்திலும் இருந்தது. தமக்கு எங்கள் அறிமுகத்தை தரவும் சித்தம் கொண்டிருந்தோம். எனினும் காலத்தால் கட்டுண்டிருந்தோம். உரிய சமயத்திற்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று. சரி, இப்போதேனும் கோருங்கள். எங்கள் சீதா என் நிலையில் இருக்கிறாள்? மாதா நலம்தான் பாட்டி. கூறுங்கள் பாட்டி, தந்தை எங்கள் மீது வருத்தம் கொண்டிருக்கிறாரா? இல்லை மகனே, மிகவும் பரவசம் அடைந்திருக்கிறார். எனினும்? எனினும் என்ன? நாங்கள் புரிந்து கொண்டோம் பாட்டி. எங்கள் தந்தை அவர்கள் மாதாவை தியாகித்தார். அதற்கு காரணம் ராஜதர்மம் தான். இன்று மீண்டும் அவர் எங்களை ஏற்க மறுப்பதும் அதே ராஜதர்மம் தான் காரணம் பாட்டி. எனினும் அன்று மகாராணி சீதையார் தனித்திருந்தார். ஆனால் இன்று துணைவர்களாக இரு மைந்தர்கள் உள்ளார்கள். இனியும் அந்த ராஜ தர்மத்தின் பிடிமானம் மாதாவை இடியாக தாக்க அனுமதியோம். கேடயங்களாகி அதனை தகர்ப்போம். சற்று பொறுங்கள் பிள்ளைகளே. எங்களை பிரிந்து சென்றாதீர்கள். ஒரு தவிப்பு எழுகிறது. இது மட்டும் லவகுசனை குறித்து தகவல் எதுவும் எட்டவில்லையே. தாமதம் என்னை தடுமாறச் செய்கிறது. பணிகிறேன் குருதேவா. சௌபாக்கியவதி பவன், ஞானம் பெருகட்டும். குருதேவா, அயோத்தி நின்று இது மட்டும் லவன் குசன் குறித்து செய்தி எதுவும் இல்லை. சிந்தை சிதற தேவையில்லை. லவனும் குசனும் அயோத்தியாவில் நலமாக உள்ளனர். குருதேவா, அகத்தின் ஆழத்தில் அர்த்தமற்ற ஐயங்கள் பல எழுகின்றன. சற்று விளக்கி கூறுங்கள் குருதேவா, லவகுசரின் நிலை என்ன? என்னை தர்ம சங்கடத்தில் தள்ள வேண்டாம் மகளே. உனது மணாளனும் மன்னவருமான ஸ்ரீ ராமச்சந்திரன் அயோத்தியின் அரியணைக்குரிய அரிமாக்களாம் லவனையும் குசனையும் தனது தவ புதல்வர்களாக ஏற்று உரிய கௌரவத்தை இன்னும் அழிக்கவில்லை. நேர்ந்ததென்ன குருதேவா? தாம் இவ்வாறு மௌனம் காப்பதேன்? ஏதும் சங்கடங்கள் இல்லையே? சங்கடம் ஏற்பட காரணம் இல்லை. லவனும் குசனும் அயோத்தியாவில் கௌரவிக்கப்பட்டார்கள். அயோத்திய மக்கள் அவர்களை கண்டு பெரும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார்கள். அவர்களது பாட்டிகள் அவர்களை அரவணைத்து அன்பும் செலுத்தினார்கள். மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அயோத்தி மக்கள் தங்கள் வருங்காலத்தை எண்ணி சந்தோஷத்தில் ஆழ்ந்தார். அவ்வாறெனில் எனது சுவாமி என்ன கூறினார்? அவர் லவனையும் குசனையும் அள்ளி அரவணைத்து ஆனந்தம் கொண்டாரா? அவர்கள் இருவரையும் தமது புதல்வர்களாக ஏற்கவும் செய்தாரா? அனைத்தையும் அறியும் ஆவல் உனக்கு அதிகமாகிறது. லவனும் குசனும் திரும்புவார்கள். அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். தம் மாதாவிடம் விளக்கி கூற அவர்களும் விரும்புவார்கள் அல்லவா? காரணம் அறியே. எனினும் மனதில் ஒரு ஐயம் எழுகிறது. மரியாதைக்குரிய குருதேவர், நான் அறியாத ஒன்றை மறைப்பதாக தோன்றுகிறது. ஜெய் ஸ்ரீ